எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பாஸ்வேர்ட் ஃபார் ஹாப்பினஸ், மகிழ்ச்சிக்கான மந்திர சாவி. பாருங்களேன், உயிர் அதாவது ஆத்மா பூர்வத்தின் மத்தியில் இருக்கு. இந்த ஆத்மாவை பணக்கார ஆத்மா இல்லை ஏழை ஆத்மா ஆத்மாபடி சொல்லணும்னா, ஆத்மாவை எப்போ திரும்ப பணக்காரன்னு சொல்ல முடியும்? ஆத்மாவுக்கு அஷ்ட சக்திகள், தெய்வீக குணங்கள், தெய்வீக கலைகள் இருந்ததுன்னா, முழுமையாக இருந்ததுன்னா அது பணக்கார ஆத்மான்னு சொல்லலாம். அதெல்லாம் சொல்கிறது குணங்கள்லாம். ஒரு ஆத்மாவை ரொம்ப ஏழையான ஆத்மான்னு சொல்லும்போது எப்போ சொல்லலான்னா, அது விகாரத்தில் ஈடுபடும் போது, விகாரத்தின் உச்சகட்டத்தில் இருக்கும்போது, காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை இதில் ஈடுபட்டுட்டே இருக்கும்போது அந்த ஆத்மாவை ஏழையான ஆத்மான்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ உலகத்தில் பணக்காரன் ஏழைன்னு எதை சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம்? அவர் நிறைய காசு இருந்தால் அவர் பெரிய பணக்காரன், காசே இல்லாமல் இருந்தால் அவர் ஏழைன்னு சொல்கிறோம். ஓகேவா? இதில் ஒரு ஒரு கிளாரிட்டி புரிஞ்சால் நல்லாயிருக்கும். அதாவது ஒருத்தருக்கு அஷ்டசக்திகள் இருக்குது, தெய்வீக குணங்கள் இருக்குது, தெய்வீக கலைகள் இருக்குது, அது நிறைஞ்சிருக்கு அப்படின்னே ஆத்மா, அப்படி அவன் பணக்காரன் தான். இந்த குணங்களை வச்சுக்கிறதுனால அவரால் ஒரு பென்ஸ் கார் வாங்க முடியாது, அது கிளியராக புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய பணக்காரனால் பென்ஸ் கார் சாதாரணமாக வாங்கலாம், ஆனால் இந்த ஆத்மீக பணக்காரன் இருக்கிற அந்த ஹாப்பினஸ்ஸை வாங்க முடியாது, சந்தோஷத்தை அவங்களும் அதை வாங்க முடியாது. பொதுவாக சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு பணக்காரனால ஒரு நல்ல பெட்டு வாங்க முடியும், ஆனால் தூக்கம் வாங்க முடியாது. அவனால் நினச்சா இமய மதிக்கு போக முடியும், ஆனால் இமயமல போய் உட்காந்து அவனுக்கு வந்து அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக? அப்போது ஆத்மாவும் ஏழை பணக்காரன் ஒன்று இருக்குது, ரியலாகவே பணக்காரன் ஏழைன்னு மெட்டீரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டால் நல்லது. அப்போ நீங்கள் தெய்வீக குணங்கள், தெய்வீக கலைகள்லாம் வச்சுக்கிட்டதுனால சத்தியுகத்திலும் தெரியாத பரமாத்மா கொடுக்கறதுனால பணக்காரனாகவும் வரும், அது வேறு விஷயம். நான் சொல்கிறது இந்த நேரத்துக்கு எல்லாருமே சந்தோஷத்துக்கு பின்னாடி தாங்க வர்றாங்க. எனக்கு சந்தோஷம் கிடைக்கணும், எனக்கு சந்தோஷம் கிடைக்கணும். பியூட்டி என்னென்ன, எப்போ திரும்ப சந்தோஷம் கிடைக்குது, அந்த சந்தோஷம் தேடி போகிறீங்களா, அது நிறுத்தும் போது கிடைக்கும். அப்படின்னா என்ன, நிறுத்தும் போது நம்ம நம்மக்குள்ளே தேடுறோம், சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. எப்படி? அதனால தான் ஓம் சாந்தின்னு சொல்கிறோம். ஓம் சாந்தினா ஓம்னா நான் ஆத்மான்னு அர்த்தம், அதாவது உயிர்னு அர்த்தம். என்னுடைய சுய தர்மம் சாந்தி, அமைதி. எங்கே சாந்தி இருக்கோ, எங்கே அமைதி இருக்கோ, அங்கே தான் சந்தோஷம் வரும். உடனே நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாம், அப்போ காசு இருக்கிறவனால சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாதா? கண்டிப்பாக முடியும். எப்போ முடியும்னா, இப்போ உங்களே காசு இருக்குது, ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுறீங்க, 100 பேர் நல்லா சாப்பிட்டு போகிறாங்க, அவங்க மன நிறைவு வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதம் தராங்க, இந்த மகாராஜா நல்லா வாழணும். இல்லை மனசார் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, இந்த மகாராஜா நல்லா இருக்கணும். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, நம்ம ஆத்மாவில் இருக்க சன்ஸ்காரில் புண்ணியத்தோட கணக்கு ஏறுது. புண்ணிய கணக்கு ஏறனாவும் ஆத்மா படி பணக்காரனாக ஆகிறோம். இதனால் சந்தோஷம் கொடுது. ஐ மீன் பணம் கொடுக்கறதுனால நம்ம ஆத்மா படி சந்தோஷம் ஆகிறது. இப்படி தான் அதே காசை வச்சு நிறைய பாவங்காரியமும் பண்ணுறாங்க. பாவங்காரியம் பண்ணால் ஆத்மா படி ஏழையாயிட்டே போகிறாங்க. ஸோ பணத்தை வச்சு எதாவது பண்ண முடியுமான்னா, நீங்கள் தான தர்மம் பண்ணும்போது நீங்கள் பணக்காரன் ஆகலாம், நீங்கள் பாவம் பண்ணும் நீங்கள் ஏழையாடுவீங்க. சரியா? வாழ்க்கையில் என்றைக்கெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ, எதிர்பார்ப்பு இருக்கோ, அப்போல்லாம் நஷ்டம்தான். வேர் தெர் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் தெர் இஸ் லாஸ், வேர் தெர் இஸ் அக்செப்டன்ஸ் தெர் இஸ் கெயின். அது புரிஞ்சுக்கங்க. எப்போ நீங்கள் எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறீங்களோ, எல்லாத்தையும் ஏற்றுக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு தோல்வியே கிடையாது, வெற்றி தான். ஓகே, இப்போ பாருங்களேன், நான் என்னையே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்னு, நான் இந்த நாலேஜ் கற்றுக்கிட்டது, ஐ மீன் ராஜயோகம் கற்றுக்கிட்டது 38 வயசில் தான். சின்ன வயசுலலாம் நான் நல்லா பயங்கர கோவப்படுவேன். இப்போ அந்த கோபம் வந்து போகுது, அது வேறு விஷயம். அப்போது அந்த கோவப்படும் போது என்னோடய இது எப்படி தான் இருந்தது, அதுக்கு நான் கொடுத்த விளக்கம் இது தான், நான் கோவப்படுற மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்படி பாருங்களேன், நம்ம முன்னாடி ஒரு சீன் நடக்குது, அங்கே 2 விஷயம் நடக்கும். என்னுடைய வைப்ரேஷன் அந்த நடக்கக்கூடிய சீன் மேலே ஒன்று வரும், இது ஒன்று. அந்த சீன் நம்ம மேலே ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணும், இது 2.
இப்போ என்னுடைய வைப்ரேஷன் பாசிட்டிவாக இருந்து அங்கே நடக்கக்கூடிய சம்பவம் நெகட்டிவாக இருந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனோட என்னோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். கரெக்டா? உண்மைதானே? இது நம்ம கொஞ்சம் யோசிச்சா நல்லது. அதாவது என்னால் ஊரில் இருக்கிற எல்லாரும் திருத்த முடியாது, முடியாது. ஆனால் என்ன திருத்திக்கலாம்ல, நான் பார்க்குற பார்வையை திருத்திக்கலாம்ல. இப்போ பாருங்களேன், நான் ஒருத்தர் மேலே கோவப்படுறேன், அதாவது நேராக அவர் இல்லை, அவரை பற்றி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நியூஸ் எனக்கு வருது, எனக்கு அப்படியே கோவம் அப்படியே கொந்தளிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகிடுது, இப்போவே என்னோடய சந்தோஷம் போயிடுச்சு. நேரடி அந்த நபரை பார்க்கும்போது அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட சமாதானமும் போயிடுச்சு. இனி ஒரு வாட்டி என்ன ஆகும்னா, அவர் என்னை பார்த்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டார், ஆனால் எனக்கு அவரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் கோபம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யாரோட சமாதானம் போகுது? என்னோட சமாதானம் தான் போதும். அப்போது ஒவ்வொரு சீன்லேயுமே நான் பாசிட்டிவான வைப்ரேஷன் கொண்டு வரணும். அதாவது நான் ஒரு காலத்தில் கோவப்பட்டிருந்த போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நான் பண்ணதெல்லாம் அந்த டைமில் கரெக்டு, கோவப்படுற மாதிரியே இவங்க நடந்துக்கிட்டாங்க. இப்போ நான் பக்குவம் வந்திருக்கிறேன், நான் கோவத்தை குறைச்சிருக்கிறேன், இல்லை குறைச்சிட்ருக்கேன், முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஒரு காலத்தில் நான் இப்படி இருக்கும்போது எனக்கே அது கரெக்டு, ஒரு காலத்தில் இப்போ புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்போ அன்னைக்கு பண்ணது தப்பு நான் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைஃப்பில் ஒரு ஒரு ஃபேஸில் போயிட்டுருக்காங்க. அதை புரிஞ்சுக்கணும். யார் இதில் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருக்கணும், நம்பக்கா அவங்களுக்கா? நம்ம அப்படி தான் நினைக்கிறோம், எல்லாரும் என்னை ஒழுங்காக புரிஞ்சுக்கணும், என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, என்ன புரிஞ்சுக்கங்க, நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக புரிஞ்சிக்க வேண்டியவங்க நம்ம தான், நம்ம தான் எல்லாரையும் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சன்ஸ்கார் பதிவில் என்ன ரெக்கார்டாக இருக்கோ அதை நடிச்சிட்ருக்காங்க. நாம் போய் ஒவ்வொருத்தரும் திருத்திட்டு இருக்க முடியாது. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் தான் இதை பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டால் சந்தோஷம், மகிழ்ச்சிக்கான மந்திர சாவி எல்லாருக்கிட்டே அவங்கவுங்ககிட்ட தான் இருக்குது. அவங்கவுங்க தான் இதுக்கான முயற்சி எடுக்கணும். நம்ம எல்லாரையும் திருத்த முடியாது, நம்ம நம்மளை தான் திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.